நம்ம முன்னோர்கள் வழிபாடுகளில் புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தாய் அமாவாசை, இந்த மூன்று அமாவாசைகள் ரொம்ப விசேஷமானது. ஆனால் புரட்டாசி அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. யமதர்மனுடைய நாள், தர்ம தலைவனுடைய நாளாக அந்த மகாபாரணி அமைவதனால் அந்த நாள் அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த புரட்டாசி மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமானது. பிரதமையில் நம்ம திதி வழிபாடு எடுத்தோன்னா அங்கே பணஞ்சேர்க்கை ஏற்படும். அப்புறம் திருதியையில் நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து செல்வமும் குடும்ப நலன்களும் ஒற்றுமையும் நீங்கும் வரும். முன்னோர்களும் தேவதி தேவர்களும் எல்லாரும் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மிகப்பெரிய சக்தியை அமாவாசை திதி தான் புரட்டாசி அமாவாசை. இந்த திதிகளில் நீங்கள் எந்த திதியை எடுத்து கும்பிட்டாலும், இந்த மகாலய அமாவாசையில் அந்த எந்த திதியை எடுத்து கும்பிட்டாலும் உங்களுக்கு இல்லை 15 திதியும் நான் எடுத்து கும்பிடுறேனாலும் உங்களுக்கு சிறப்பு. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண்கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதம் எப்படி பெருமாள் வழிபாடுக்கு ரொம்பவே உகந்ததோ, அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கும் புரட்டாசி மாதம் மிகவே உகந்தது. ஏன்னா புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசையை தான் நம்ம மகாலய அமாவாசையாகவே நம்ம வந்து திதிகள் கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம வந்து செய்துட்ருக்கோம். குறிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், காரிய தடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு நம்மளுடைய ஆன்மீக உலாவுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான ஜோதிடர்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை செய்யுங்கப்பா, இந்த தினத்தில் கட்டாயமாக கர்ம வினைகள் தீரும்னு. உங்களுடைய கர்ம வினைகள் தீரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புரட்டாசி மாதத்தில் இந்த மகாலய அமாவாசைன்னு வருது இல்லையா, இதை எப்படி நாம் எடுக்கணும், எந்தெந்த தினங்களில் என்னென்ன வழிபாடுகள் செய்கிறதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா போன பதிவிலே ஜெயந்தி மேடம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, கர்ம வினைகள் தீரணும்னா கட்டாயமாக புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதம் இருங்கன்னு. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மா வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுடைய வழிபாடு எந்த அளவுக்கு உகந்ததோ, அதே மாதிரி மகாலய அமாவாசையும் கும்பிடாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஏன் மகாலய அமாவாசை ரொம்பவே சிறந்தது, அதற்கு முன்னாடி வரக்கூடிய திதிகளில் நம்ம ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை செய்கிறதன் மூலமாக என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கம்மா. இப்போ இந்த புரட்டாசி மாதம் வந்து நம்ம முன்னோர்கள் வழிபாடுகளில் புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தாய் அமாவாசை, இந்த மூன்று அமாவாசைகள் ரொம்ப விசேஷமானது. ஆனால் புரட்டாசி அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ரீசன் என்னென்னா, சூரியனுக்கு சூரியன் இருக்காங்க இல்லையா, சூரியனுக்கு தென்மேற்கில் வந்து நம்ம பூமி இருக்கும். அந்த தென்மேற்கில் பூமி இருக்கும் நேரம் தான் நம்மளுக்கு வந்து புரட்டாசி மாதம் இதாகுது, சூரியனுக்கு தென்மேற்கில். அப்போது தென்மேற்கில் தான் நான் சொல்லியிருக்கேன், வாஸ்துவில் ராகுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச இடம், சாபங்கள் முன்னோர்களுடைய எல்லாமே நமக்கு அங்கிருந்து தான் வருது. அப்போ அந்த தென்மேற்கில் உள்ள அந்த சாபம், அந்த முன்னோர்களுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே அந்த பக்கம் வர்றதுனால அந்த புரட்டாசி மாதத்தை நம்ம ரொம்ப விசேஷமாக, முன்னோர்கள் சாபத்தை நீக்கக்கூடிய, முன்னோர்கள் வந்து வழியில் கஷ்டப்பட்டு, அதாவது திதிகள் சரியாக கொடுக்காமல் வழிகளில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அது நிவர்த்தியாக இருக்கும். இன்னொன்று, புரட்டாசியில் வந்து இந்த திதிகள் மகாலய அமாவாசையை அது ரொம்ப விசேஷமானதுன்னா, ஒவ்வொரு திதியுமே நம்ம வந்து நம்ம கொடுக்குற தர்ப்பணம் சிரத்தம் எல்லாமே யார்கிட்ட போகுனா நேராக யமதர்மனுக்கு போகும்.
போகும். யமர்தர்மன் கையில் இருந்து தான் நம்ம மூதாதையர்களுக்கு போகும். ஆனால் புரட்டாசி அமாவாசையில் மட்டும்தான் மூதாதையர்கள் நேரடியாக நம்ம வீட்டுக்கு யார் 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 இஷ்டத்துக்கு எந்த வீட்டுக்குனாலும் போகலாம். நம்ம நம்மளுக்கு முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப இதாக வருவாங்க. அப்போங்கும்போது அந்த புரட்டாசி வந்து மகாலய அமாவாசை வந்து அவ்வளோ விசேஷமானது. ஏன் யமதர்மன் அவ்வளோ விசேஷமாக இந்த சலுகை கொடுத்துருக்கானா, புரட்டாசி சமயத்தில் அந்த நேரத்தில் மகாபரணியில் தான் யமதர்மன் அவதரித்தது அப்படிங்கிற மாதிரி. அப்போ யமதர்மனுடைய நாள் தர்ம தலைவனுடைய நாளாக அந்த மகாபரணி அமைவதனால் அந்த நாள் அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த புரட்டாசி மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமானது. யமதர்மன் நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் எங்கே போய் எங்கே உங்கள் தர்ப்பணம் வாங்கணுமோ அந்த இடத்துல போய் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்கள் விருப்பப்பட்ட வீட்டுக்கு உங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம முன்னோர்கள் மகாலய அமாவாசையில் ஒரு கூட்டம், பெருங்கூட்டமாக நம்ம வீட்டுக்கு வலம் வருகிறாங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய முன்னோர்கள்னா நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா, அதுக்கு முன்னால் உள்ள தாத்தா பூட்டம் பூட்டி எல்லாரும் நம்மளுக்கு ஆத்மரூபமாக வந்து நம்ம வீட்டில் வந்து நிற்பாங்க. நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் எல்லா இதுவும் நம்ம கொடுத்தோன்னா அவங்க முழு திருப்தி அடைந்து முழு எனர்ஜியுடன் நம்மளை விட்டு அவங்க வந்து நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு ஃபுல் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க மேலோகம் எழும்பும்போது முழு திருப்தியான இடமாக அது மாறிவிடும். அதனால் அந்த புரட்டாசி மகாலய அமாவாசை வந்து அவ்வளோ விசேஷமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும், அதாவது 15 திதிகள் இருக்கு இல்லையா, அந்த அமாவாசை திதி வரைக்கும், அதாவது ஆணி பௌர்ணமி முடிஞ்சு ஆவணி பௌர்ணமி முடிஞ்சு அடுத்தால வரக்கூடிய பிரதமையிலேருந்து தொடங்குறது தான் மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை தொடங்குது. அது தொடங்கி அங்கே பிரதமையிலேருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடுகள். இப்போ பிரதமையில் நம்ம இது பண்ணுறோம், வழிபாடு பண்ணோன்னா அங்கே பணச்சேர்க்கை ஏற்படும். பிரதமையில் நம்ம திதி வழிபாடு எடுத்தோன்னா அங்கே பணச்சேர்க்கை ஏற்படும். அப்புறம் திருதியையில் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து செல்வமும் குடும்ப நலன்களும் ஒற்றுமையும் நீங்கும் வரும். அப்புறம் துவிதியில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், துவிதியில் எடுத்த ஒரு தைரியம் எதை எடுத்தாலும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடியதாக மாறும். அதே மாதிரி சதுர்த்தியில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சதுர்த்தியில் எடுக்கும்போது உங்கள் தீவினைகள் அகன்று நல்லதை நம்மளுக்கு கொண்டு வரும். மனம் நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்க மனநிலை மாற்றத்தெல்லாம் கரெக்டாக அந்த சதுர்த்தியில் திதி எடுத்தோன்னா, சதுர்த்தி திதியில் நம்ம பித்ரு வழிபாடுகள் பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பஞ்சமிகள் வந்து நம்மளை சுற்றி ஒரு சேவினை குழார்கள், பிளாக் மேஜிக் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விரட்டக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக அந்த பஞ்சமி திதியாக நம்மளுக்கு அமையும். அடுத்தால் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதிகள் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, திதியை எடுத்து நீங்கள் மூதாதையர் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரிகள் தொந்தரவு நீங்கி எல்லாத்தையும் பலம் கொண்டு வெற்றியினுடைய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் புகழுடைய ஈஸியாக எதிரிகள் பலம் கொண்டு ஒரு புகழின் உச்சத்துக்கு வந்து போயிருவீங்க. உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு எதிரிகள் தாக்குதல் இருக்கும், அதை தகர்த்தெடுத்து மேலே வெளியே வருவீங்க, புகழின் உச்சத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தல வந்து சப்தமி திதியில் நீங்க திதி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவிகள் உயர் அந்தஸ்துகள் கிடைக்கும். ராஜாங்க அரசாங்கத்தில் மிகப்பெரிய முக்கியமான காரியங்கள் நடைபெறாமல் இருந்தா கூட நடந்து கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல் அஷ்டமி திதியில் எடுத்தீங்கன்னா அஷ்டமி வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் போய் நம்மளை வந்து ஃபுல்லாவே எல்லாருமே வசீகரிக்கும் தன்மை உடனும் எல்லாருக்குடைய நினைவாற்றலும் அறிவாற்றலும் பெருகி நம்மளுடைய ரொம்ப மெமரி அதே மாதிரி ரொம்ப அறிவார்ந்தவர்களாகவும் ரொம்ப படிப்பில் திறன் வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அஷ்டமியில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நவமியில் எடுத்தோன்னா நல்ல வாழ்க்கை துணை, 7 ஜென்மம் எடுத்தாலும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தசமியில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் இந்த ஜென்மம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உள்ள தீவினைகள் எல்லாம் அகன்று உங்களுக்கு நல்வினைகள் நல்ல செயல்கள் உங்களுக்கு சுற்றி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி வரும்போது உங்களுக்கு என்னன்னா வேதங்கள் கற்றுக்கொள்ளும் கலைகள் எல்லாமே
சித்திக்கக்கூடிய திறனாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துவாதிசி, இந்த துவாதிசி பார்த்தீங்கன்னா துவாதிசியில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல தங்கம் வைரம் மாணிக்கங்கள் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரியோதிசி, த்ரியோதிசி வந்து குழந்தைகள் பேர் வந்து சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களுடைய எல்லாமே உங்கள் குழந்தை பேர், உங்கள் குழந்தைங்களா உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சதுர்த்திசி, நல்ல வாழ்க்கை அமைவதற்கு வாழ்க்கை வளங்கள் பெறுவதற்கு சதுர்த்திசி. அமாவாசை திதி வந்து முன்னோர்களும் தேவதி தேவர்களும் எல்லாரும் வந்து நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போகிற மிகப்பெரிய சக்தியை அமாவாசை திதி தான், புரட்டாசி அமாவாசை. இது இந்த இந்த திதிகளில் நீங்கள் எந்த திதியை எடுத்து கும்பிட்டாலும், இந்த மகாலய அமாவாசையில் அந்த எந்த திதியை எடுத்து கும்பிட்டாலும் உங்களுக்கு இல்லை 15 திதியும் நான் எடுத்து கும்பிட்றேனாலும் உங்களுக்கு சிறப்பு. 15 திதியும் எப்படி எடுத்து கும்பிட்றோன்னு தெரியாதவங்க, நம்ம காலை விரதம் இருந்து 1-2 வந்து மூதாதையர்கள் சங்கமிக்கும் நேரம், அந்த நேரம் மதியம் 1-2 அந்த நேரத்தில் நம்ம வந்து உணவு படையல் பண்ணி அது காக்காவுக்கு நைவேத்தியமாக வைக்கணும். இந்த காக்கா உணவு படையல் யாருக்குமா பண்ணணும், மூதாதையர்களோட போட்டோ வச்சு நடு வீட்டுல வச்சு பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம காக்காவுக்கு உணவு வைக்கணும். இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு உணவு எப்படி வைக்கிறோம்னா 3 விதமான உணவுகளை வைக்கிற மாதிரி வைப்போம். எப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு இலை படையல் போடும்போது 2 படையலாக போடுவோம், 2 இலையாக போடுவோம். இது வந்து 3 நான் வந்து திதிகள் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கறது, நீங்க திதி கொடுக்கறது ஒரு பக்கம், நீங்க ஐயர் கூப்பிட்டு கொடுக்கற ஒன்றாக இருந்தாலும் நீங்களாக வீட்டில் செய்யறதுக்கு எளிமையான முறை வந்து இருக்குது. அது எப்படி பண்ணலாம்னா நல்ல பச்சரிசி சாதத்தை நல்ல கொலைய வேக வச்சுக்கோங்க, அதுல ஒரு அகத்திக்கீரையை வாங்கிக்கோங்க, நல்ல அகத்திக்கீரையை ஊறிவி அந்த பச்சரிசி சாதத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் எள்ளையும் போட்டுட்டு நல்லா தண்ணி கலந்து அதை அந்த இதை வந்து எடுத்து ஒரு புது பக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்ல எடுத்து ஒரு பசுமாட்டுக்கு காலை எந்திரிச்சோடனே அது முதல் உணவாக பசுமாட்டுக்கு அந்த உணவை கொடுத்துருங்க. இது வந்து காலை பசுமாட்டுக்கு கொடுக்கற உணவாக இதை எடுத்துட்டு அது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடுகள் வந்து நம்ம முன்னோர்களுக்கு ஆக்குறோம். ஆக்கி முடிச்சுட்டு அதை வந்து படையல் போட்டுட்டு அந்த படையலுக்குள்ள சாதத்தை ஒரு நல்ல வாழை இலையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த வாழை இலை வைக்கிற இடம், அதாவது காக்காக்கு வைக்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். நல்லா தண்ணி தெளிச்சு கழுவி விட்டுட்டு அதில் ஒரு தூசி துமட்டை கூட இருக்கக்கூடாது, அவ்வளோ கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த வாழை இலையை அந்த காக்காக்கு வச்சு அதில் நல்ல நெய் ஊற்றின சாதத்தை போடணும். நீங்கள் சாதாரணமாக சும்மா சாதம் போடக்கூடாது, பச்சரிசி சாதத்தை நெய் ஊற்றி வைக்கணும். அதேமாரி சாம்பாருக்கு என்னென்ன பொரியல் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வச்சுட்டு வடையும் வச்சுட்டு பாயாசமும் வைக்கணும். எல்லாமே அந்த காக்காக்கு படையலாக கொடுத்துட்டு அதை வந்து காக்காக்கு, இது 2 படையல், மிருகங்களுக்கு 2 படையல். காலையில் மாட்டுக்கு கொடுப்போம், மத்தியானம் மிருகங்களுக்கு காக்காக்கு போட்டு கொடுப்போம். அப்புறம் ஈவினிங் அதை வந்து நம்ம மத்தியானம் வந்து நம்ம உண்ணும் உணவே கொடுத்துட்டோம். ஈவினிங் வந்து ஒரு நம்மளால் என்ன முடியுதோ ட்ரெஸ் வாங்கி வைக்கிறீங்களா வைங்க, இல்லாட்டா பொறி வெத்தலைப்பாக்கு பழம் ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் வச்சு அதை ஈவினிங் நேரம் கும்பிட்டுட்டு அந்த பொறி எல்லாமே நைட்டு தங்கணும். அதை தென்மேற்கு மூலையில் வச்சு கும்பிடணும், ஃபோட்டோ வச்சு கும்பிடணும். அந்த ஃபோட்டோ பக்கத்தில் நீர் எப்போவுமே இருக்கணும். அந்த மாதிரி அந்த 15 நாளும் உங்கள் தென்மேற்கு மூலையில் நீர் வலிச்சு வழிபாடு பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் நீர் வைத்து அந்த ஈவினிங் நேரம் ஒரு பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை வந்து குறைஞ்சது 4:30 to 6 மணிக்குள்ளே அந்த பூஜையை முடிச்சிருங்க. அதாவது அந்த முடிச்சுட்டு அந்த பூஜைக்குள்ளே இதை வந்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் அதை வந்து மீன்களுக்கு பொறி போடுறது, அதாவது ஆற்றிலோ குளத்தங்கரை கிணற்றிலையோ அந்த மீன்களுக்கு அந்த பொரியை எடுத்து போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வசதி ரொம்ப இதாக இருக்கும். இது ஏன் நான் வந்து இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறது என்னென்னா, அதாவது பசுமாட்டுக்கு ஏன் கொடுக்குறோன்னா நம்ம வந்து பசுமாட்டுக்கு நீருடன் கலந்த பச்சரிசியை கொடுக்குறோம், நீராகத்துடன் கலந்த பச்சரிசியை கொடுக்குறோம். கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து கூட கொடுக்கலாம். கொடுத்தோன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது நம்ம வந்து நீரின் குடத்துக்குள்ளே தான் உட்கார்ந்துருப்போம், அந்த நீர் குடத்துக்குள்ள தான் உட்கார்ந்துருப்போம். அம்மாவுக்கு ஈக்குவலான ஸ்தானம் யாருக்கு கொடுப்போம்னா பசுக்கு தான் கொடுப்போம். அதனால் நம்மளுக்கு முதல் வந்து பசுக்கு தான் நம்ம உணவு கொடுக்கறது முதல் ஐதீகமாக எடுத்து பசுக்கு கொடுக்கணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு வந்து நம்மளுடைய கருமா போன ஜென்ம கருமாக்குள்ளது நம்ம மூதாதைகள் உருவம் எல்லாமே அந்த காக்கா தான், சனீஸ்வரன் தான். அதனால் அவனுக்கு 2 உணவாக மத்தியான உணவை கொடுக்குறோம். அப்புறம் 3 பொரியாக எடுத்து அது வந்து நம்ம
நம்ம மீனுக்கு ஏன் கொடுக்குறோன்னா, நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆற்றங்கரை குளத்தங்கரை நீர்நிலைகளில் தான் அவங்க வந்து குடியிருக்கிறாங்கன்னு ஆதியிலேயே சொல்லியிருக்கேன். அதனால் அங்கே இருக்கிற அவங்களுக்கு உணவளித்து கொடுப்பதாக எடுத்து அதை கொடுக்குறோம். இதுதான் இந்த முறையை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். இது வந்து இதெல்லாம் கரெக்டாக இந்த அமாவாசையில் நீங்கள் ரெகுலராக இதை பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சோண்டு ரைஸை வச்சு காலையில் பசுமாட்டுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுத்துடலாம். கொஞ்சம் காய்களை நறுக்கி போடலாம், அகத்திக்கீரையை போடலாம், அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் சேக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ நிவாரணம் கிடைக்கும். அதுக்கப்புறவு அன்றைய நாள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு மூங்கில் இது அமாவாசை நாளில் எடுத்துக்கோங்க, இல்லாட்டா உங்களுக்கு எந்த நாள் பண்ணணுமோ அந்த திதியை எடுத்துக்கோங்க. ஒரு மூங்கில் தட்டு எடுத்துக்கோங்க. அந்த மூங்கில் தட்டில் அதாவது பச்சரிசி கொஞ்சம், அப்புறமா துவரம்பருப்பு கண்டிப்பாக இருக்கணும், அப்புறம் காய்கறிகள் வேக வைக்காத சமைக்காத காய்கறிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ்டி துண்டு புடவை கூட வைக்கணாலும் வச்சுக்கலாம், அப்புறம் வெத்தலைப்பாக்கு பழம் காணிக்கை ஏதாச்சும் காணிக்கை வைத்து உங்களுக்கு பிடித்த குருக்கள் உங்களை அதாவது உங்களுக்கு உங்கள் கோயிலில் எந்த குருவுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த குருக்களுக்கு போய் இந்த மத்தியான நேரம் உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் குருக்களுக்கு போய் முதல்ல போய் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அந்த குருவின் தன்மையும் ஆசீர்வாதமும் அங்கே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். இது இவ்வளவும் அமாவாசையிலையோ இல்லாட்டா உங்களுக்கு எந்த திதியில் செய்யணும்னு இருக்கோ, இந்த மகாலய அமாவாசையில் எந்த திதியில் உங்களுக்கு செய்யணும் இருக்கோ அந்த திதியை நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதுதான் நம்ம அமாவாசை. நீங்க ஐயரை வச்சு பண்ணாட்டா கூட இதை கரெக்டாக ஃபாலோ, யார் உதவியும் யாரையும் டிபெண்ட் ஆகி நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய கர்மாவை நீங்களே எளிதாக குறைத்து கொள்ளலாம். நம்மளை சுற்றி இருக்க ஜீவராசிகளுக்கு உணவளித்து நீங்களும் உணவு மற்றவங்களுக்கும் உணவு கொடுத்து பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. ஏன்னா அமாவாசைக்கு ஒரு ஒரு திதிக்கும் ஒரு ஒரு தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் முதல்லையே சொல்லிட்டீங்க. இதில் நமக்கு என்ன தேவையோ, ஏன்னா நமக்கு என்ன கிடைக்கலையோ அந்த விஷயத்துக்காக நம்ம அந்த திதியில் தர்ப்பணம் கொடுக்கலாம், வீட்டில் இருந்தபடியே கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ காக்காக்கு உணவு வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போயிட்டா குருக்களுக்கு வந்து உணவு கொடுக்கு, அந்த அரிசி பருப்பு பொருள் சமைக்காத உணவு அதை வந்து நம்ம வந்து குருக்களுக்கு கொடுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மகாலய அமாவாசை குறித்தும் புரட்டாசி மாதம் குறித்தும் பேசணும். இன்னும் நிறைய தகவல்கள் நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. மீண்டும் இது குறித்த தகவல்களை நாளை நிகழ்ச்சியிலையும் சேர்த்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்பவே அற்புதமான தகவல்களை, குறிப்பா மகாலய அமாவாசைக்கு என்னென்ன திதிகள்ல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், யார் செய்யணும்ங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில கலந்தமைக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.